பாவத்தின் சின்னம் எது என்று விளக்கம் சொல்லும் குருநாதர் அவர்கள் வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். மற்ற மதியாமை இருப்பதே பாவத்தின் சின்னம், தொண்டை மதியாமை இருப்பதே பாவத்தின் சின்னம். நான் தான் கற்றவன், மற்றவனை அறிவில்லாதவன் நினைத்தாலே பாவத்தின் சின்னம். எல்லோரும் கற்றவர்களே, எல்லோரும் ஆசான் பிள்ளைகளே, எல்லாம் கடவுள் பிள்ளைகள், வித்தியாசம் இல்லப்பா என்று எண்ணுகின்ற பக்குவம் வராவிட்டால் அது பாவம். பக்குவம் வர வேண்டும் அவனுக்கு. ஆக பொல்லாத காமிவெறி, பொல்லாத கோபம், பொல்லாத மூர்க்கத்தனம், பொல்லாத பொருள் வெற்றி பொருள் வெறி, கொடுமையான ஆள் பேசுவதெல்லாம் பெருமானம் புண்போட பேசுதல், இதெல்லாம் இனிமையாக பேச மாட்டான். பாவம் உள்ளவன் என்ன செய்வான், இனிமையாக பேச மாட்டான். எப்படியாவது பிறர் மனசை புண்படுத்தியே பேசுவான். அது அவனுக்கு அவனுக்கே தெரியாது. ஏன் இந்த வேணை வந்ததுன்னா, இவ்வளோ பெரிய ஆள் ஏன் பிறர் மனசை புண்படுத்த பேசுகிறான்னா, முன் செய்த பாவம். நல்லோரை இகழ்ந்து பேசியதால் இந்த வினை சூழ்ந்திருக்கு அவனுக்கு. பண்புள்ள மக்களை இகழ்ந்து பேசியதால் பிற மனசை புண்படுவையை பேசுவான், இனிமையாக பேச மாட்டான். சரி, இனிமையாக பேசுகிறான், சரி அது மகிழ்ச்சிதான், ஐயா இனிமையாக பேசுகிறான். வஞ்சனை இருக்குமே பேச்சில், ஏன் அவனுக்கு வஞ்சனை வந்ததுன்னா, பொருள் வெறியனாக இருக்கான் அல்லவா, அவன் இனிமையாக பேசுகிறான்னா, பொருளுக்காக இனிமையாக பேசுகிறான், அது ஒரு பெண்ணை கெடுக்கிறதுக்காக இனிமையாக பேசுகிறான். அது ஒரு சில பேர்த்து நட்பை வளைச்சி போட்டு அவன் மூலமாக பொருளாதாரத்தை விரும்புகிறான், இனிமையாக பேசுகிறான். வஞ்சனையற்ற இன் சொற்கள் பெரிய விஷயம் இது. வஞ்சனையற்ற இன் சொற்கள், வஞ்சனையற்ற காமமற்ற இன் சொற்கள், உயர்ந்த எண்ணங்கள், நல்ல மனசு. இப்படிப்பட்ட உயர்ந்த எண்ணங்கள், நல்ல மனசு வருவதற்கு வேறு வழியே இல்லை. என்ன தான் நீ பாடுபட்டாலும் பாடுபட வேண்டும், பாடுபட்டு வைக்கலாம். அடைய இந்த வாய்ப்பு இல்லையா, இப்போ நீ சொல்கிற மாதிரி காமத்தை விட காமத்தேகம் நீங்களே ஐயா, கோபம் நீங்களே ஐயா, பொருள் வெறி இன்னும் பாசப்பத்தை விட்டு நீங்களையே, நான் என்ன ஐயா செய்வேன்? மக பிள்ளைகளே, ஆசான் சொன்ன ஞானப்படுன்னு சொல்லுவான், பிள்ளைகளே பயப்படாத, நீ பாடுபட்டு ஒய், அட இந்த ஜென்மத்தை பாடப்பட்ட அடுத்த ஜென்மத்துக்கு உனக்கு வரும் ஐயா என்று ஞானிகள் சொல்வார். எப்போ இப்படி எல்லாம் இருக்குது, பற்றற்ற கண்ணே பிறப்பு இருக்கும் மற்றும் நிலையாமை காணப்படணும். இது ஒரு பெரிய வார்த்தை. சரியா, இவ்வளோ பெரிய ஒரு வாய்ப்பு. பற்றி விடா இடும்பைகள், பற்றி விடா இடும்பைகள், துன்பம் துன்பம் பிடிச்சிக்கிட்டு விடாதுன்னா, பற்றினி பற்றி விடாதவர்க்கு தேக நலியும், யோகிகளுக்கு தேக நலியும். இப்போ என்ன நினைக்கணும், எப்பாவது சாப்பிட்றது சாப்பிட்றது தான், சாவது சாவது தான், பட்டி கண்டு சேர்த்தா ஆசான் சொல்லிட்டார். நீ காலையில் நாலு பழம் சாத்தி நாலு பழம் சாப்பிடணும், பட்டி கிடக்குன்னா ஏற்றுக்கொள்கிறேன். கோதுமை கஞ்சி ஒரு நேரம் சாப்பிடணும், ஏற்றுக்கொள்கிறேன். எதை செய்தாலும் நான் ஏற்றுக்கொள்வேன். என்றோ ஒரு நாள் சாகத்தான் போகிறேன், இன்று செத்தாலும் சரி நீ சொன்னது கடைப்பிடிப்பேன் என்று உறுதி இருக்க வேண்டும். ஆக இந்த மாதிரி ஒரு உடம்பு, ஒரு வைராக்கியம் இருக்க வேண்டும். சரி, இந்த வைராக்கியம் எப்போ வரும்னா, திருவள்ளுவர் துணை இல்லாமல் ஒருவனுக்கு வரைய வைராக்கியம் வராது. திருவள்ளுவர் துணை இல்லாமல் உடம்பை பற்றி அறிய முடியாது, உயிரை பற்றி அறிய முடியாது, மனசை பற்றி அறிய முடியாது, உலகத்தை பற்றியே அறிந்து கொள்ள முடியாது. திருவுருளே நமக்கு அறிவாக இருக்குது, உலகமாக இருக்குது. அப்போ உலகத்தை பற்றி புரிந்து இதெல்லாம் செய்கிறோம். பற்றி விடா இடும்பைகள், பற்றினி பற்றி விடாதவர்கள், காமதேக நீங்க அமல் உனக்கு துன்பம் தீருவே தீராது. இவ்வளோ பெரிய விஷயத்தை என்னையா எங்களால் எப்படியா கண்டுபிடிக்க முடியும்? ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.